நமது வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நமக்கு தந்த கொடை. அந்த கொடையின் கீழ் வாழ்கின்ற நாம் ஆண்டவரை அறிய நம் வாழ்வில் ஒரு முறையாவது திருவு விளையத்தை முழுமையாக வாசிப்போம். தொடுத்திரையில் திருவு விளையத்தை வைரலாக்குவோம். ஒரு வருடத்தில் திருவு விளையம் வாசிக்கும் போரில் நாள் 6. வாசிக்கவிருக்கும் அதிகாரங்கள் தொடக்க நூல் 16 மற்றும் 17 மற்றும் மத்தேயு 5:27-48. தொடக்க நூல் 16. ஆப்ராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆப்ராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆப்ராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆப்ராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆப்ராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும், நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆப்ராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலைநிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். ஆனால் அவன் காட்டுக் கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான், எல்லோரையும் அவன் எதிர்ப்பான், எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள், தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். அப்பொழுது, என்னை காண்பவரே, நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி, தன்னுடன் பேசிய ஆண்டவரே, காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டழைத்தாள். ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர் லகாய்ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பெரேதுக்கும் இடையே இருக்கின்றது. ஆகார் ஆப்ராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆப்ராம் இஸ்மையேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆப்ராமுக்கு இஸ்மையேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. தொடக்க நூல் அதிகாரம் 17. ஆப்ராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாமல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு, உனக்கும் எனக்குமிடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்வேன், உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார். அப்பொழுது ஆப்ராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இனி உன் பெயர் ஆப்ராம் அன்று ஆப்ரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குகிறேன்,
மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆப்ரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். தலைமுறை தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாடமிருந்து விலக்கி வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும். உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலக்கி வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். பின்பு கடவுள் ஆப்ரகாமிடம், உன் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆப்ரகாம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதுலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார். ஆப்ரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மையல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மையலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தை ஆவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பிறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்தபின் கடவுள் ஆப்ரகாமை விட்டு சென்றார். பின்னர் ஆப்ரகாம் தன் மகன் இஸ்மையலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலக்கி வாங்கிய எல்லாருக்கும், அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். ஆப்ரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99. அவர் மகன் இஸ்மையலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது 13. ஆப்ரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மையலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள், வேற்றினத்தாரிடமிருந்து அவர் விலக்கி வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. மத்தேயு 5 இறை வார்த்தைகள் 27-48 முடிய. விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று.
உங்கள் வழக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தியோனிடத்திலிருந்து வருகிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வழக்கணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழு செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள்.